குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்வாலஜி தேர்ட் யூனிட் பார்ப்போம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்ப்போம். நோ நீட் த ரீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தேர் ஸ்ட்ராட்டஜிஸ். அதோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரும், அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் பேனு, சோஷியல் இம்பேக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ, ஃபீமேல் ஃபோன் டிசைனரிங் ஃபேன்டிசைடு, இதை பற்றியெல்லாம் பார்ப்போம். இது எல்லாமே பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரெப்ரசன்ட் எ சொசைட்டி வித் த பீப்புள் ஹவ் த ஃபிசிக்கலி அண்ட் ஃபங்க்ஷனலி நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். அதாவது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயத்தில் இருக்க அந்த பீப்புள் வந்து ஃபிசிக்கலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் அந்த ரெசிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை நல்லா வச்சுருக்குது. த ஹெல்த்தி பீப்புள் மே ஹாவ் த ஹெல்த்தி பேபிஸ் அண்ட் ஆல்சோ ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் தியர் ஃபேமிலி. அதாவது ஹெல்த்தி பீப்புள்ஸ் வந்து ஹெல்த்தி பேபிஸ் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியை வந்து நல்லா பார்த்துக்க முடியும். அண்ட் கான்ட்ரிபியூட் டு த சொசைட்டி அண்ட் த கம்யூனிட்டி. அவங்க வந்து சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அப்புறம் கம்யூனிட்டியும் பண்ண முடியும். ஹென்ஸ் ஹெல்த் இஸ் அ கம்யூனிட்டி இஷ்யூ. ஹெல்த் வந்து ஒரு கம்யூனிட்டி இஷ்யூ. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பை த நியூரோ என்டோக்ரைன் சிஸ்டம். ஹென்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் நெசசரி ஸ்டெப்ஸ் டு ப்ரொடக்ட் இட் ஃப்ரம் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் அண்ட் இன்ஜுரிஸ். இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.